வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அரசியலமைப்பில் வகுப்பு 7 பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் 6 வகுப்புகள் போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நான் வந்து கையால் எழுதப்பட்ட அந்த நோட்ஸ் வச்சு நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ இது அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 7 வகுப்பு பார்த்திங்கன்னா டைப் பண்ணிட்டேன், ஓகேவா? ஸோ நான் டைப் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவை கிளியராக கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அந்த இதுக்கான பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல் இருக்கும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் அல்லது பிரிண்ட் எடுத்து படிச்சிக்கலாம், ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் நீங்கள் புக்கு படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஸோ எல்லாருமே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பால்ட்டினா லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதிலிருந்து நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு வந்து டைப் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதிலேருந்து நோட்ஸ் எடுத்து நான் அதை மொழிபெயர்த்து பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ அதுக்கான இந்த நீங்கள் வீடியோவை நீங்கள் குரூப் 2 வரைக்கும் நீங்கள் குரூப் 1 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் குரூப் 2 லெவலுக்கு தான் எடுக்கிறேன். ஸோ நான் குரூப் 2 சிலபஸில் இருக்க மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ பிசி இந்த 3க்குமே நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம், ஓகேவா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். புதுசாக யாரும் நம்மளுடைய சேனலை வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் டெய்லி அப்டேட் பண்ணிடுவேன். இன்ஸ்டா பேஜ்லையும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க, ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி கிளாஸ் பார்த்துடலாம். ஸோ முகவரி முறை என்னென்னு தெரியும், ஓகேவா? ஸோ நான் இதுக்கு முன்னாடி 6 கிளாஸ் போட்டிருப்பேன். அந்த 6 கிளாஸ் நீங்கள் கண்டினியூவாக பார்த்திங்க அப்படின்னா அந்த முகவரி உங்களுக்கு புரியும், ஓகேவா? ஸோ வாங்க முகவரி எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ முகவரி இதான் பார்த்திங்கன்னா முகவரி, ஓகேங்களா? ஸோ இந்திய அரசமைப்பு முகப்புரை. இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் நலச்சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவவும் அதன் குடிமக்கள் அனைவரும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி எண்ணம் அதன் வெளியீடு கோட்பாடு சமய நம்பிக்கை வழிபாடு இவற்றில் தன்னுரிமை சமுதாய நிலைப்படி வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை ஏதீடு செய்யவும் அவர்கள் அனைவரிடையேயும் தனி மனிதனின் மாண்பு நாட்டு மக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் வளர்ந்த உறுதியுடையராய் நம்முடைய அரசமைப்பை பேரவையில் 1949 நவம்பர் 26 நாளாகிய இன்று இங்கிதனால் இந்த அரசமைப்பினை இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸோ இந்திய மக்கள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும், அது இறையாண்மையோடய இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போ ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, ஓகே? எப்போ 1949 நவம்பர் 26, ஓகேவா? நவம்பர் 26ல் நம்ம என்னது சட்ட நாளாக கொண்டாடுவோம், ஓகேங்களா? ஸோ எனது அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம்ல, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டனால தான் நம்ம எனது அரசியலமைப்பு நாளாக கொண்டாடி வருகிறோம் என்றும் அதை, ஓகேவா? ஸோ வாங்க நமக்கு ஒரு இடத்துக்கு கொஸ்டின் போயிடலாம். முகவரை என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் முகவரை என்னென்னு பார்க்கலாம். ஸோ முகவரை இப்படி தான் இருக்கும். ஸோ அரசியலமைப்பு நீங்கள் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? முகவரை ஸோ இந்த எழுத்து வடிவம் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அடுத்து ஸோ முகவரி முதல்ல என்ன பார்க்கணும். ஸோ முகவரைனா டிசம்பர் 13 இந்த இருக்கு பாருங்கள், டிசம்பர் 13 1946 குறிக்கோள் தீர்மானத்தை நேரு கொண்டு வந்தார். எப்போ நிறைய சபையில் கொண்டு வந்திருப்பார். ஸோ அந்த குறிக்கோள் தீர்மானம் ஒன்றும் இல்லை, இந்த முகவரி மேலே படித்தோம் இல்லையா? ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா குறிக்கோள் தீர்மானம். இதைத்தான் பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி 22, 1947 அன்றைக்கி முகவரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஓகேவா? ஸோ அவர் பார்த்திங்கன்னா இந்த மேலே வாசி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவர் குறிக்கோள் தீர்மானமாக கொண்டு வந்திருப்பார். அதை ஜனவரி 22, 1947 எனது நம்ம முகவரை ஏற்றுட்டோம், அதனால தான் எனது முகவரை வச்சாச்சு. அதை ஸோ அப்போ முகவரை கொண்டு வந்து யாருன்னு கேட்கலாம், யார்? நேரு, ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பு முகவரையை கொண்டு தொடங்குகிறது, இதெல்லாம் தெரிஞ்சது, ஓகேவா? ஸோ அந்த முதல்ல புக்கு எடுத்து இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு புக்குக்கு எப்படி இண்டெக்ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசியலமைப்புக்கு இண்டெக்ஸ் என்னது இந்த முகவுரை, ஓகேவா? அடுத்து அந்த சுருக்கம் சாராம்சம் என அழைக்கப்படுகிறது எது? இந்த முகவுரை வந்து வேறு பெயர்கள், ஓகேவா? சுருக்கம் சாராம்சம் என அழைக்கப்படுகிறது முகவுரை. அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இப்போ கேட்கலாம் அந்த கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? என்னது இந்த முகவுரை எங்கிருந்து பெறப்பட்டது? அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது, ஓகேவா? அடுத்து அந்த முகவரின் எழுத்துரு ஆஸ்திரேலியாவில் இருந்து பெறப்பட்டது. எழுத்துருன்னா ஒன்றும் இல்லை, ஃபாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம ஃபாண்ட் ஸ்டைல்னு சொல்லுவோம், அந்த வேர்டில் டைப் பண்ணுறவங்களாம் தெரியும் ஃபாண்ட்னா என்ன ஸ்டைல்னா தெரியும், ஓகேவா? ஸோ அதை தானது அந்த டிசைன் எல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ஆஸ்திரேலியாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ கேட்கலாம், இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அப்போ முகவரின் எழுத்துரு எங்கேருந்து எடுக்கப்பட்டது? ஆஸ்திரேலியா. முகவரி எங்கேருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா, ஓகேவா? அடுத்து முகவரை என்பது சரத்து அல்ல, இதனை நீதிமன்றங்களால் நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு எப்போ இருந்துச்சு? முதல்ல இருந்துச்சு, ஓகேவா? இப்பவும் அப்படி தான் இருக்குது, சொல்கிறேன். முகவரை என்பது சரத்து அல்ல, இதனை நீதிமன்றங்களால் எனது செயல் நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ கேட்கலாம், கூற்று காரணத்தில் கேட்கலாம். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் முகவரையை நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கலாம், அது தவறு, ஓகேவா? அடுத்து முகவரி பற்றி கூற்று. ஸோ முகவரி பற்றி பார்த்தாச்சு, இதை பற்றி 4 பேர் இப்போ முகவரி நம்ம பண்ணியாச்சுனால 4 பேர் கருத்து சொல்லுவோம் இல்லையா? அந்த கருத்தை தான் பார்க்க போகிறோம். என்ன கருத்து பார்ப்போமா? ஸோ அந்த முகவரை பற்றி அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்? பால்கி பாலா, ஓகேவா? அடுத்து எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் அப்படின்னு சொன்னவர் யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அப்படின்னு சொல்லியிருப்பார், ஓகேவா? இது இவர் வந்து வரைவுக்குழு வருவார், நம்ம படிச்சிருப்போம், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் வரைவுக்குழு வருவார், ஓகேவா? ஸோ இப்போ முதல்ல அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று சொன்னவர் யார்? பால்கி பாலா. அடுத்து எங்கள் நீண்ட நாள் கனவும் ஆசையும் என்று சொன்னவர் யார்? அல்லாடி கிருஷ்ணசாமி, ஓகேவா? அடுத்து இறையாண்மையுடைய மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று கூறியவர் யார்? கேஎம் முன்சி. ஓகேவா, அப்போது நீங்கள் முகவுரையை இறையாண்மையுடைய மக்களாட்சியின் ஜாதகம் என்று கூறியவர்னு கேட்பாங்க. யார்? கேஎம் முன்சி. ஓகேவா, அடுத்து அரசியலமைப்பின் ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன் என்று கூறியவர் யார்? தாகூர்தாஸ் பார்கவா. ஓகேவா, அரசியலமைப்பின் ஊன்றுகோல் மற்றும் ஆன்மா அணிகலன் மூன்று வரும். ஓகேவா, அப்போ தாகூர்தாஸ் பார்கவா அவருடைய நேமும் பார்த்தீங்கன்னா மூணாக இருக்கும், தாகூர்தாஸ் பார்கவா. ஓகேவா, அதனால் மூணு. ஊன்றுகோல் ஆன்மா அணிகலன் என்று கூறியவர் யார்? தாகூர்தாஸ் பார்கவா. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்க்னர். இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் கட்டாயம் நீங்கள் படிச்சுக்கலாம், நீங்கள் அடித்து சொல்லுவேன். முகவுரையை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. யார்? எர்னஸ்ட் பர்க்னர். ஓகேவா, அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பை விட மேலானது அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு என்று கூறியவர் யார்? நீதிபதி ஹிதயத்துல்லா அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்போட மேலானதான் அங்கேருந்து எடுத்திருப்பாங்க, ஆனால் அதை விட மேலானது மற்றும் அரசியலமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு அப்படின்னு சொன்னவர் யார்? நீதிபதி ஹிதயத்துல்லா. ஓகேவா, ஸோ அடுத்த கூட்டு நாலு விதம் பேசிட்டாங்க, கூட்டு வந்துட்டு அடுத்து அதுமாதிரி கேஸ் போடணும் இல்லையா, அதுமாதிரி கேஸ் போடுறாங்க முகவரை பற்றி. ஓகேவா, ஸோ முதல் வழக்கு பாருங்கள், பெரிபாரி வழக்கு 1960. ஓகேவா, ஸோ பெரிபாரி வழக்குன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிபார்னு வங்கதேசத்துக்கும் நமக்கும் பார்டரில் கூடிய ஒரு கிராமம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்தியாவுக்கா அது வங்காளதேசக்கா அப்படிங்கிற கேஸ் தான் எனது பெரிபாரி வழக்கு. எப்போ ஏற்பட்டது? 1960 ஏற்பட்டது. ஓகேவா, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முகவரி அரசியலமைப்பு பகுதி அல்ல என்று தீர்ப்பளித்தது. அப்போ வந்து கோர்ட்டு கேஸ் போயிருக்கும்போது ஸோ முகவரி மூலம் முகவரி என்பது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலமைப்பு பகுதியே கிடையாது, அது நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடும். ஓகேவா, ஸோ அடுத்த ஒரு வழக்கு வருது பாருங்கள், கேசவானந்த பாரதி வழக்கு. இந்த வழக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, ஸோ இப்போ 1973 வருது. அப்போது நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தா, முகவரி என்பது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான், அதை நீங்கள் வந்து என்னது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதனால் என்னது உடனே பார்த்திங்கன்னா 1976 ஒரு சட்டத்திருத்தம் போட்டாங்க. 1973 தீர்ப்பளிச்சுட்டு அது முகவரி அரசியலமைப்பு பகுதி தான்ப்பா, நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு போட்டு உடனே என்ன செஞ்சுட்டாங்க, 1976 முகவரியை திருத்திட்டாங்க. ஓகேவா, ஸோ திருத்தி ஒரு இப்போ 1976 42வது சட்டத்திருத்தம் போட்டு முகவரியை திருத்திட்டாங்க. ஸோ நம்ம படிச்சிருப்போம், சிறு குறு அரசியலமைப்பு அழைக்கப்படுவதுன்னு கேட்பாங்க, என்னது இந்த 42வது சட்டத்திருத்தம். ஓகேவா, ஸோ அதை பின்னாடி பார்க்கலாம், ஆர்டரை பார்க்க போகிறோம், அதை பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு. இது பார்த்தீங்கன்னா கர்நாடக முதல்வர். ஓகேவா, எஸ்ஆர் பொம்மை கர்நாடகத்தை முதல்வர் ஒரு ஆள், அவர் வழக்கு பார்த்தீங்கன்னா 1994. இதுவுமே பார்த்தீங்கன்னா முகவரி அரசியலமைப்பு பகுதி என்று தீர்ப்பளிச்சிருக்கும். ஓகேவா, அடுத்து எல்ஐசி வழக்கு 1995. இதுவுமே பார்த்தீங்கன்னா முகவரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு ஒரு பகுதி தான் அப்படிங்கிறது தீர்ப்பளிச்சிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த வழக்குகள் வந்து நான் வச்சுக்கோங்க, சரி கேட்க வாய்ப்பு இருக்குது. கேசவானந்த பாரதி வழக்கு எப்பவும் கேட்பாங்க 1973, எஸ்ஆர் பொம்மை வழக்கு எப்போன்னு கேட்பாங்க 1994, எல்ஐசி வழக்கு எப்போன்னு கேட்பாங்க 1995. ஓகேவா, அடுத்து நான் சொன்னேன் இல்லையா 1973 தீர்ப்பளிச்சாச்சு, முகவரி வந்து அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிட்டாங்க. அப்போ அதை திருத்தணும் இல்லையா, உடனே சொன்னேன் இல்லையா, எப்போ போகிறாங்க ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டது. எப்போ 42வது சட்டத்திருத்தம் 1976 நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரே ஒரு முறை திருத்தப்பட்டிருக்கோம். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, முகவரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஓகேவா, ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டம் நிறைய அரசியலமைப்பு எத்தனை முறை திருத்தப்பட்டணும் அதுக்கு ஆன்சர் வேறு, ஆனால் முகவரி வந்து எனது ஒரே முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்கும். எப்போ திருத்தப்பட்டிருக்கும்? 1976 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ அந்த 42வது சட்டத்திருத்தத்தை நம்ம சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கிறோம். ஓகேவா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து அந்த 42வது சட்டத்திருத்தம் போட்டாங்களே அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வார்த்தைகள் வந்து சேர்த்திருப்பாங்க. அந்த 3 வார்த்தைகள் கேட்க வாய்ப்பு இருக்குது, கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே ப்ரீவியஸ் இயர் நீங்கள் எடுத்து குரூப் 1 குரூப் 2 எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொஸ்டின் இருக்கும். அதில் சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற 3 வார்த்தைகள் எப்போது சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஓகேவா, 42வது சட்டத்திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டது. ஓகேவா, என்ன வார்த்தை? சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு எப்போ முகவரியில் சேர்த்துருப்பாங்க. ஓகேவா, இது இம்பார்ட்டான கொஸ்டின்ப்பா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்பனாலும் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க, நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாலிட்டி கொஸ்டின் பேப்பர் அதில் இந்த கொஸ்டின் இருக்கும். சமதர்மம் சமய சார்பற்ற ஒருமைப்பாடு எப்போ சேர்க்கப்பட்டது கேட்டு இருக்குது. ஓகேவா, எப்போ 42வது சட்டத்திருத்தம் 1976 சேர்க்கப்பட்டது. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தைகள் இதுலேருந்து எடுத்துப்பாங்கன்னா பிரெஞ்சு புரட்சிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, பிரெஞ்சு புரட்சியில் எடுக்கப்பட்ட வார்த்தைகள் கேட்பாங்க, சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம். ஸோ அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இதுதான் பால்ட்டி முகவரை பற்றி ஒரு முழுமையான வகுப்பு நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ இதை பார்த்திங்கன்னா முகவரை பற்றி ஒரு முழுமையான வகுப்பு. ஸோ அடுத்த வகுப்பு பார்த்திங்கன்னா முகவரை அடுத்து நான் வந்து அடுத்த கிளாஸ் கொடுக்குறேன். அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகிள் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, முகவரை முடிஞ்சிட்டு ஸோ அடுத்த ஆர்டிகிள் ஸ்டார்ட் ஆகும். அந்த வீடியோக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வேணுங்கிறத நம்மளுடைய டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் வந்து இந்த பிடிஎஃப் இருக்கும். ஓகேவா, ஸோ யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 2 குரூப் 4 SIPC எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிறோட நம்மளுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அதில் நான் டெய்லி அப்டேட் பண்ணிடுவேன். ஓகேவா, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். நம்ம அடுத்தபடி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.